هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஒரே நாயன். சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள், கியாம நாள் வரை அன்னாரை பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் வல்ல அல்லாஹுவை பயந்தே, அவனுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு நாம் தக்குவாவுடன் நடந்து கொள்வோமாக. எமது வாழ்க்கையை தக்குவா என்ற இறையச்சத்தின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புதிய ஒரு இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரி அமைப்பிலான வருடக்கணிப்பீடின்படி இஸ்லாமிய வருடங்களின் 1434வது வருடம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றது. புது வருடம் ஆரம்பமாகும் பொழுது புதிய வருடத்தின் துவக்கத்திலே என்ன முறையில் செயல்படுவது, என்ன முறையில் சிந்திப்பது, என்னென்ன விடயங்களை திட்டமிடுவது, இந்த புதிய ஒரு வருடம் ஆரம்பமானதை விட்டு அல்லது அந்த வருடத்தின் முதலாவது மாதமாகிய முஹர்ரமின் சில நாட்கள் விடயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தால் எமது இஸ்லாமிய உம்மத்தை அதில் பல வித்தியாசமான நிலைகளில் இருப்பதை நாங்கள் காணலாம். உண்மையிலேயே ஒரு புதிய வருடம் ஆரம்பமாகும் பொழுது அந்த நேரத்தில் எமது செயல்பாடுகள் எப்படி இருந்தால் சரியானது நல்லது, எமது சிந்தனைகளை நாங்கள் எப்படி அமைத்துக் கொண்டால் நல்லது, எமது திட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்ற விதத்தில் இன்று நாம் சில விடயங்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய புது வருடங்கள் ஆரம்பமாகும் பொழுது அண்மைய காலம் தொடுத்து நாம் எமது முஸ்லிம்கள் மத்தியில் ஒரு பழக்கத்தை காணுகிறோம். அதுதான் எமது இஸ்லாமிய வருடம் ஒன்று ஆரம்பமாக இருக்கின்றது என்று அந்த சந்தோஷமான நிகழ்ச்சி என்று சொல்லி அதை கொண்டாடுவதாக
அதற்காக வாழ்த்துக்களை பரிமாறிக் கொள்ளுவதும் கிட்டத்தட்ட இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்பத்தை கொண்டாட்டமாக பெருநாளாக எடுத்துக்கொள்வதை போன்றும் எமது முஸ்லிம்கள் நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்ப விடயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களில் இது ஒன்று என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வருடம் ஆரம்பமாகுவது என்பது உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் ஆரம்பமாகுவதை போன்றுதான். ஒரு பொழுது கழிந்து இன்னும் ஒரு பொழுது ஆரம்பமாகி விடியும் பொழுது அந்த நாளை மகிழ்ச்சியாக எதிர்கொள்வதும் அந்த நாள் வந்துவிட்டதை இட்டு சந்தோஷப்படுவதும் பிழையானது அல்ல என்பது அடிப்படையாக இருந்தாலும் கூட புது வருடத்தின் ஆரம்பத்தை பெருநாளை போன்று கொண்டாடுவதாக அமைத்துக் கொள்வது ஒரு நல்ல முறை அல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நன்றாக சிந்தித்து பார்த்தால் வருட பிறப்புகளை அடிப்படையாக வைத்து கொண்டாட்டங்களை வைத்துக் கொள்வது அல்லது வருடப்பிறப்பின் ஆரம்பத்தை பெருநாளாக அமைத்துக் கொள்வது அந்நிய சமூகத்தவர் பலரது பழக்கம் என்பது எமக்கு புரியும். பெரும்பான்மை இனத்து பௌத்தர்களை பாருங்கள், அல்லது இந்துக்களை பாருங்கள், அல்லது கிறிஸ்தவர்களை பாருங்கள். அவர்களது பெருநாள்கள் எல்லாம் அவர்களது புது வருடத்தின் ஆரம்பத்தை வைத்துத்தான் அமைத்திருக்கின்றார்கள். வருடப்பிறப்பின் ஆரம்பத்தை வைத்து பெருநாளை கொண்டாடி அதில் சகுனம் அபசகுனம் என்றெல்லாம் நேரங்களை பார்த்து அப்படி வருடப்பிறப்பை அமைத்துக் கொள்வது அந்நியர்களுடைய பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருடம் ஆரம்பம் இருந்துதான் இருக்கும். ஒரு வருடத்தின் ஆரம்பம் என்பது நபியுடைய காலத்திலும் இருந்ததுதான். வருடம் ஆரம்பமாகின்றதே, அது ஒரு நல்ல நிகழ்ச்சி தானே, அதையிட்டு நாங்கள் சந்தோஷப்படுவது பிழையல்லையே, அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இப்படி நிறைய வாழ்த்துக்களையும் கொண்டாட்டங்களையும் அமைத்துக் கொள்பவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அந்த நபியுடைய காலத்திலும் வருடம் ஆரம்பமாகியதுதான். அந்த நபியுடைய காலத்திலும் இவர்கள் சந்தோஷப்பட வேண்டுமே என்று சொல்ல காரணம் இருந்திருக்க வேண்டியதுதான். ஒரு விடயம் நபியுடைய காலத்திலும் இருந்து இப்பொழுது சொல்லப்படுவதற்கான பின்னணிகளோ அல்லது காரணங்களோ எல்லாம் அந்த நபியுடைய காலத்தில் இருந்து நபி அந்தனுடைய விடயத்தில் அப்படி செயல்படவில்லை என்றிருந்தால் அந்த முறை அடிப்படையில் மார்க்கத்தில் இல்லாத முறை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சந்தோஷம் என்று முடிவதாக இருப்பதற்கு அப்பால் அந்நிய சமூகங்களுக்கு ஒப்பாகுவதற்கு இது அண்மித்து விடுவதனால், அதை போன்று இது இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதனால் கொஞ்ச காலம் போகும் பொழுது புது வருட ஆரம்பத்தை பெருநாளாகவே ஆக்கிவிடுவார்களோ தெரியாதே, அந்த அளவுக்கு கொண்டாட்டங்களும் வாழ்த்து பரிமாற்றங்களும் இருக்கின்றன. அதனால் தான் உலமாக்களில் ஒரு சிலர் ஏதோ ஒரு சந்தோஷம் ஒரு வருடத்தின் ஆரம்பம், அதனால் வாழ்த்து சொல்வது பிழை அல்ல என்று சொன்னாலும் கூட நிறைய பேர் இது தவிர்க்கப்பட வேண்டியது, அந்நியர்களுக்கு ஒப்பாகும் வருட ஆரம்பத்தின் கொண்டாட்டத்துக்கு இது ஒப்பாக போகின்றது, நபியுடைய காலத்தில் இப்படி ஒரு வளமை இருக்கவில்லை என்பதனால் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் பார்க்கலாம், புது வருட விடயத்தை பற்றி இந்த பின்னணியில் சிந்திக்கும் பல விடயங்களில் பின்னால் சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதை எல்லாவற்றையும் பார்த்தால் எமக்கு தெளிவாக புரியும் ஒரு உண்மை என்னவென்றால், முடியுமான அளவுக்கு நாம் அந்நியர்களுக்கு ஒப்பாகாமல் எம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் தனித்துவமான ஒரு உம்மத்து, எமக்கு என்று பழக்க வழக்கங்களோ வணக்கங்களோ யாகரிகமோ எல்லாமே முழுமையாக இருக்கின்றது. அந்நியர்களுக்கு எந்த நேரத்திலும் நாங்கள் ஒப்பாக கூடாது என்பதில் நபி அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். ஒப்பாகுவது பாவம் கூடாது என்பதை நபி அவர்கள் மிக வன்மையாக எச்சரித்து விட்டும் சென்றிருக்கின்றார்கள். அந்த பின்னணியிலே இது போன்ற பழக்கங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, புது வருடத்துடைய ஆரம்ப நேரத்திலே இப்படியெல்லாம் சந்தோஷப்படுகின்றோமே கொண்டாடுகின்றோமே, ஒரு வருடம் கழிந்திருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் எடுக்க வேண்டும். புதிய ஒரு நாள் வருவது சந்தோஷம்தான். ஒரு நாள் புதிதாக அடைந்து விட்டோம் என்பதனால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கின்றது, என்ன தெரியுமா? இன்னும் ஒரு நாள் எம்மை விட்டும் போயிருக்கின்றது. எனவே புது வருடத்தின் ஆரம்பத்தில் நாம் இப்படி சிந்திக்க வேண்டும். எப்படி தெரியுமா? ஒரு வருடம் முழுமையாக எம்மை விட்டும் கழிந்திருக்கின்றதே, அந்த வருடத்தில் எனது செயல்பாடுகள் எப்படி இருந்தன,
எனது முயற்சிகள், எனது வேலைகள், பணிகள், எனது வணக்க வழிபாடுகள், திருத்தங்கள் எல்லாம் எப்படி இருந்தன என்பதை பற்றி நாங்கள் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். ஒரு வருடம் கழிவது என்பது புதிய வருடம் வருவது சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு வருடம் கழிவது என்பது உண்மையிலே துக்கமானதுதான். ஏன் தெரியுமா? ஒரு வருடம் கழிந்து விட்டது என்றால் இந்த உலகத்தில் எமது ஆயுளில் ஒரு வருடம் கழிந்திருக்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், கபருக்கும் எமக்கும் இடையிலான தூரத்தில் ஒரு வருடத்துக்கான தூரம் குறைந்திருக்கின்றது. நாங்கள் கபரை நெருங்குகின்றோம். எம்மை விட்டும் துன்யா தூரமாகிக் கொண்டு செல்லுகின்றது. வருடம் கழிய கழிய எமது ஆயுள்கள் முடிந்து கொண்டு செல்கின்றன. நாங்கள் மறுமையை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் வருடம் கழியும் பொழுது, புதிய வருடம் வரும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், எமது வாழ்க்கை குறைந்து கொண்டு போகின்றது. சென்ற வருடத்தில் நான் எப்படி நடந்தேன், என்ன செய்தேன், எப்படி இருந்தேன் என்ற பின்னணியில் சென்ற வருடத்தை பற்றிய ஒரு சுய விசாரணை, அதை பற்றிய ஒரு மீள் பார்வை எமக்கு கட்டாயமாகவே தேவைப்படுகின்றது. ஒவ்வொரு மோமினும் அடிக்கொரு முறை தனது கடந்து போன செயல்பாடுகளை பற்றி சிந்தித்து, மறுமைக்காக நான் என்ன என்ன விடயங்களை தயார் பண்ணி இருக்கின்றேன் என்பதை பற்றிய ஒரு கணிப்பீடும் ஒரு விசாரணையும் அவனுக்கு அவனே செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல் குர்ஆன் இப்படி சொல்லுகின்றது. வல் தந்தூர் நப்சுன் மா கத்தமத் லிகதின், ஒரு ஆன்மா மறுமைக்காக எதை தயார் பண்ணி வைத்திருக்கின்றேன், எதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை பற்றி சிந்திக்கவும் என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு வருடம் கழியும் பொழுது புது வருடம் வந்தது என்று சிந்திப்பதுடன் மாத்திரம் இருக்காமல், ஒரு வருடம் கழிந்து விட்டதே, எனது ஆயுளில் ஒரு வருடம் முடிந்து விட்டதே, கபருக்கு நான் இன்னும் நெருங்கி விட்டேனே, கடந்த வருடம் எனது செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்று சிந்தித்து அதில் பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும், பிழைகளுக்கான காரணங்களை தேட வேண்டும், பாவங்கள் இருந்தால் மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நல்ல காரியங்கள் இருந்தால் அதற்காக அல்லாஹுவை புகழ வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், நாம் சிலரை பார்த்து சொல்லுவோம் அல்லது சில பொழுது நாமே நினைப்போம், 40 வயது வாழ்ந்து விட்டோம், 50 வயது வாழ்ந்து விட்டோம், 60-70 வயதையும் தாண்டி விட்டோமே, நீண்ட காலம் வாழ்ந்து விட்டோமே என்று நாங்கள் சந்தோஷப்படலாம். வெறுமனே வாழ்க்கை நீளமாக இருப்பது மாத்திரம் போதாது. நபி அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் கேட்கின்றார், மன் ஹைருன் நாசி, மனிதர்களில் சிறந்தவர் யார் யார சொல்லல்லா என்று கேட்க, மன் தால அமுருஹு வஹசுன அமலுஹு, யார் நீண்ட காலம் வாழ்ந்து அவருடைய செயல்பாடுகளும் பணிகளும் வணக்க வழிபாடுகளும் அழகாக இருக்கின்றதோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். எனவே நீண்ட காலம் வாழ்வது முக்கியமல்ல, அந்த நீண்ட கால வாழ்க்கையில் எமது பணிகளும் செயல்களும் சரியாக இருக்க வேண்டும், மார்க்க அடிப்படையில் எமது வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், நாளுக்கு நாள் நன்மைகளை கூட்டிக் கொண்டு பிழைகளை திருத்திக் கொண்டு எம்மை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். வஷர்ருன் நாஸ், மனிதர்களில் யார் கெட்டவர் என்று கேட்க, மன் தால உமுருஹு வஸாஅ அமலுஹு, நீண்ட காலம் வாழ்ந்தார் ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் கெட்டதாக இருந்து விட்டது, பல வருடம் வாழ்ந்திருக்கின்றார், கூடிய வயதுள்ளவராக இருந்திருக்கின்றார், நீண்ட வாழ்நாள் கிடைத்திருக்கின்றது ஆனால் அவருடைய பணிகளும் அமல்களும் சரியாக இருக்கவில்லை என்றிருந்தால் அவர் கெட்டவர், மறுமையில் பாவங்கள் அதிகமாக இருந்த காரணமாக விசாரணை மிக கடுமையாக அவருக்கு நடக்கப் போகின்றது என்பதுதான் உண்மை. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, வருடம் கழிந்திருக்கும் இந்த நேரத்திலே கடந்த வருடத்தை பற்றி சிந்திக்கும் நாம் அடுத்த வருடத்தில் என்ன செய்வது என்பதை பற்றிய ஒரு திட்டம் எம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஒரு மூமின் என்றைக்குமே அவன் நடக்கும் பாதை தெளிவாக இருக்க வேண்டும், திட்டமிட்ட அமைப்பிலாக இருக்க வேண்டும். புதிய வருடத்தை, இந்த புதிதாக வரக்கூடிய இந்த நாட்களை மாதங்களை எப்படி செலவிடுவது, எப்படி பயன்படுத்துவது என்ற அமைப்பிலே நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு பொழுது ஆரம்பித்து விட்டால் காலையிலே இப்படி கேட்கும்படி நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, இந்த நாளின் நன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், இந்த நாளின் தீமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஒரு நாள் ஆரம்பமாகும் பொழுதே கேட்கும்படி நபி சொல்லி இருக்கின்றார்கள். இரவாகும் பொழுது, மாலையாகும் பொழுது, முன்வரக்கூடிய இந்த இரவின் நன்மையை கேட்கின்றேன், இந்த இரவின் தீமைகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று துவா கேட்கும்படி நபி சொன்னது ஏன் தெரியுமா? முன்னால் வரக்கூடிய காலத்தின் நன்மைகளை அடைவதற்கு ஒரு மூமின் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக துவா, அதற்கான திட்டம் என்பது ஒரு மூமினிடத்திலே கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக
புது வருடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் முடிந்து போன வருட பின்னணியை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் தனிப்பட்ட எமது வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள், பின்னடைவுகள், வெற்றி, தோல்வி, துக்கம், இன்பம் என்று பல விடயங்கள் நடந்து முடிந்திருக்கலாம். எமது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் நாம் முன்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக திட்டமிடக்கூடிய நாங்கள் இந்த முடிந்து போன வருடத்திலே இந்த உம்மா இஸ்லாமிய சமூகத்துக்கு சர்வதேச ரீதியிலே இந்த இஸ்லாமிய சமூகத்தின் நிலை எப்படி இருந்தது, இஸ்லாமிய நாடுகளின் நிலை என்ன, மக்களின் நிலைமைகள் என்ன, முஸ்லிம் உம்மாவுக்கான நிலைமை எப்படி இருந்தது, தேசிய மட்டத்திலே எமது முஸ்லிம்களுக்கு என்ன 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 நன்மைகள் நடந்திருக்கின்றன, என்ன பாதிப்புகள், என்ன கெடுதிகள், என்ன அழிவுகள் வந்திருக்கின்றன, அது மட்டும் அல்ல, தனிப்பட்ட முறையிலே ஒரு கொள்கையை பின்பற்றுபவர்கள், குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்து இருப்பவர்கள், முக்கியமான ஒரு சீர்திருத்த பணியிலே ஈடுபட்டிருப்பவர்கள் என்ற பின்னணியிலே எமது நிலை எப்படி இருந்தது, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன, சரி பிழைகள் என்ன என்ற பின்னணியிலே அவற்றை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நிறையவே நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்றோம். இஸ்லாம் வந்து 1400 வருடங்கள் கடந்துவிட்டன. 1400 வருடங்களாக அழியாமல் அசையாமல் எந்த ஒன்றும் பிசகாமல் வாழக்கூடிய மார்க்கம் எமது மார்க்கம் என்று பெருமையாக பேசிக் கொள்ளுகின்றோம். உண்மையில் அப்படிப்பட்ட மார்க்கம் தான். ஆனால் இந்த 1400 வருட காலம் நீண்ட இந்த வரலாறிலே இந்த உம்மத்தின் நிலை, இந்த இஸ்லாத்தின் நிலை எப்படியெல்லாம் இருந்தது, இதனுடைய வெற்றி தோல்விகள், ஏற்ற இறக்கங்கள், எதிரிகள் இதற்கு எதிராக செய்த சதித்திட்டங்கள், அதை எதிர்ப்பதிலே முஸ்லிம்கள் செய்த பங்களிப்புகள், அவர்களது தியாகங்கள், என்ன என்ன காரணங்கள் முஸ்லிம்களின் வீழ்ச்சிக்கு இருந்தன சில காலங்களிலே, அந்த காரணங்களை இனங்கண்டு முஸ்லிம்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள், எப்படி மீண்டும் எழுந்தார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பெரும்பாலும் தெரியாமல் தான் இருக்கின்றோம், பெரும்பாலும் தெரியாமல் தான் இருக்கின்றோம். வரலாற்று ஆசிரியர்களாக எல்லோருமே மாற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. படித்தவர்கள் தெரிந்திருக்கும் அளவுக்கு பாமரர்களுக்கு தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை என்பது உண்மைதான். ஆனாலும் பொதுவான ஒரு மேலோட்டமாக வாவது இந்த நீண்ட வரலாறிலே இஸ்லாம் எப்படி இருந்தது, எந்த காலத்தில் உச்சத்தில் இருந்தது, அதிலிருந்து அது வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம் இருந்தது, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எப்படியெல்லாம் நடந்தன, அதை வெற்றி கொள்வதற்கு இந்த உம்மத்தின் உலமாக்கள் அல்லது தியாகிகள், போராளிகள், அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள், இவை எல்லாவற்றையும் கொஞ்சமாவது ஒரு மேலோட்டமாகவாவது நாங்கள் தெரிந்திருப்பது இல்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக பெரிதாக இஸ்லாத்தை பேசுகின்றோம், பெரிய வரலாறு கொண்ட மார்க்கம் என்று சொல்லுகின்றோம், மறுமை வரைக்கும் இருக்க போகும் மார்க்கம் என்று சொல்லுகின்றோம். ஒரு உம்மத்து எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் கூட, ஒரு தனி குடும்பமாக இருந்தாலும் கூட, கடந்து போனது தனது வரலாறை சரியாக தெரியாவிட்டால் அதனுடைய நிகழ்காலம் உறுதியாக இருக்க மாட்டாது, எதிர்காலம் சரியாகவே வரமாட்டாது. இது எல்லோருக்குமே பொருந்தும். அதே போன்று எமது வரலாறை நாம் சரியாக படிக்காவிட்டால், எமது வரலாறை பற்றி சரியாக புரியாவிட்டால் எமது நிகழ்காலத்தை எமக்கு ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடியாது. எமது எதிர்காலத்தில் எமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கொள்ள எமக்கு திட்டமிட்டுக் கொள்ளவும் முடியாது. வரலாறு தெரியாத சமூகம், வரலாற்றை கொண்டு படிக்காத ஒரு சமூகம் எதிர்காலத்தில் இருளில் வாழ்வதை போன்றுதான் வாழப்போகின்றது. எந்த புறத்தில் எதிர்ப்பு வந்தாலும் அதை பற்றிய அறிவில்லாமல் தோத்து போகக்கூடிய சமூகமாகத்தான் இருக்கும் என்பது உண்மை. எனவே 1400 வருடங்கள் முடிந்துவிட்டன. 15வது நூற்றாண்டிலே நாங்கள் இருக்கின்றோம். ஹிஜ்ரியன் என்றெல்லாம் சொல்லும் நாங்கள் எமது இஸ்லாத்தின் வரலாறை கொஞ்சம் படிக்க வேண்டும், வரலாறை பற்றி அறிவு இருக்க வேண்டும். குறைந்தது முடிந்து போன கடைசி ஒரு வருடம் இருக்கின்றது. இந்த ஒரு வருடத்தில் இஸ்லாமிய உலகத்தின் நிலை என்ன, இஸ்லாமிய நாடுகளில் பெற்ற மாற்றங்கள், முஸ்லிம்களுக்கு சில நாடுகளிலே செய்யப்பட்ட அநியாயங்கள், இவைகளை பற்றியாவது ஒரு அறிவு இருக்கின்றதா என்று பார்த்தால் நிறைய பேரிடத்திலே கிடையாது. வளர்ந்து வரும் சமூகத்தினர், படிக்கும் மாணவர்களிடம் கூட, ஒரு கிரிக்கெட் டீம் முஸ்லிம் நாடின் ஒரு டீமாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய வீரர்கள் என்ன சராசரியில் ஓட்டம் எடுத்தார்கள், என்ன சராசரியில் விக்கெட் எடுத்தார்கள், எத்தனை மெச்சுகளை வெத்தினார்கள் என்று கேட்டால் படபட என்று சொல்லிவிடுவார்கள். போன வருடத்திலே இஸ்லாமிய நாடுகளிலே ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, பர்மாவிலும் அங்குமிங்கும் முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயங்கள் எப்படி, அதன் பின்னணி என்ன, இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று கேட்டால் அதை பற்றிய எந்த அறிவுமே இல்லாமல் தான் இருக்கின்றோம்.
இருக்கின்றோம். நாம் கடந்த ஒரு வருடத்தை பற்றியாவது எமக்கு அறிவில்லாமல் தான் இருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உம்மத்தை பற்றிய ஒரு அக்கறை வேண்டுமென்றிருந்தால் சந்தோஷப்படவும் தான், முன்னேற்றங்களை கண்டு அதனுடைய பின்னடைவுகளை கண்டு கவலைப்படவும் தான், அதற்காக துவா செய்யவும் தான், அந்த ஆபத்து எமக்கு வராமல் இருக்கவும் தான் எம்மிடத்திலே அதை பற்றிய அறிவுகள் நிறைய தேவைத்தானே சகோதரர்கள். சகோதரர்களே, இந்த புது வருடத்தை கூட பாருங்கள், ஹிஜ்ரி ஒரு புது வருடம் ஆரம்பித்திருக்கின்றது. ஆரம்பமே கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் சோகத்துடன் தான் துவங்கி இருக்கின்றது. பலஸ்தீனத்திலே காசாவிலே அந்த அப்பாவி முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்ரவேலர்கள் கடுமையாகவே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதும் தாக்குதல் நடக்கின்றது. யுத்த நிறுத்தம் ஒன்று இருப்பதாக இலேசாக தென்படுவதாக சொல்லுகின்றார்கள். ஆனாலும் அநியாயமாக முஸ்லிம் உம்மா ஏதோ ஒரு புறத்தில் தாக்கப்படும் நிலைமையில் தான் இந்த வருடமும் கூட ஆரம்பமாகி இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு புறத்திலே கடந்த வருடத்திலே இஸ்லாமியவாதிகளின் ஆதிக்கம் மேலோங்கி சில இஸ்லாமிய நாடுகளிலே நல்ல மாற்றங்கள் வந்தாலும் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை பற்றி அறிவு வேண்டுமே. உணர்வு பூர்வமாக இந்த இஸ்லாமிய உம்மத்தின் சகோதரத்துவத்தை நாங்கள் உணர வேண்டுமே. குறைந்தது அதற்காக துவா செய்யவாவது அதை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் எமக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, புது வருடத்தின் பின்னணியிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னும் ஒன்றுதான் ஹிஜ்ராவை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய எமது இஸ்லாமிய வருட கணிப்பீடு என்பது. இஸ்லாமிய வருட கணிப்பீடு என்பது ஒரு தனித்துவமானது. நாம் நிறைய பேசுகின்றோம் தானே, முஹர்ரம் ஆரம்பமாகும் பொழுது இஸ்லாமிய வருடம் ஆரம்பமாகிவிட்டது என்று பெரிதாக வாழ்த்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ளுகின்றார்கள் எமது முஸ்லிம்கள். ஆரம்பித்து விட்டதாம் இஸ்லாமிய வருடம் என்று. இந்த இஸ்லாமிய வருடம் என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ராவை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய இந்த சந்திர கணக்கிலான வருடத்தை பற்றி எந்த அளவுக்கு அறிவு இருக்கின்றது என்றால் நிறைய பேருக்கு தெரியாது. முஹர்ரத்துக்கு அடுத்த மாதம் அதனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் அதனுடைய பெயரை தெரிந்தவர்கள் கூட அரிதாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு சந்திர வருட அடிப்படையிலான இந்த ஹிஜ்ரி இஸ்லாமிய வருடத்தை பற்றிய அறிவு எமக்கு குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாம் பரவலாகவே ஆங்கில அமைப்பிலான சூரிய வருட கணிப்பீட்டை தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். உண்மையில் அந்நிய நாடொன்றில் சிறுபான்மையாக வாழக்கூடிய எமக்கு அல்லது சர்வதேச மட்டத்தில் பல நாடுகளின் பாவனைகளுக்கு எல்லாம் ஆங்கில வருடம் தான் பொருத்தமாக இருக்கும், அதுதான் பிரயோஜனமாக இருக்கும் என்பது உண்மைதான். ஆனாலும் கூட சந்திர அடிப்படையிலான எமது இஸ்லாமிய வருட கணிப்பீடு இருக்கின்றது, எமக்கு அது முக்கியமானது. முதலாவது அது எமது தனித்துவத்தின் அடையாளங்களில் ஒன்று. சஹாபாக்களை பாருங்கள், ஹிஜ்ரி 16 அல்லது 17 ஆண்டு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அப்பொழுது ஒரு வருட கணிப்பீடு தேவைப்பட்டது அவர்களுக்கு. அதை இஸ்லாமிய அடிப்படையில் அமைத்துக் கொள்ளத்தான் ஆலோசனை நடத்தினார்கள். வருடம் ஒன்றை கணிப்பதற்கு வேறாக ஒரு ஆலோசனை தேவைப்படவில்லை. அன்றைக்கே ரோமர்கள் எகிப்தியர்கள் வேறு வேறாக வருடங்களை கணித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வருட கணிப்பை வைத்து அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம், ஆனாலும் அந்த வருட கணிப்பை கூட அவர்கள் இஸ்லாமியமயப்படுத்தினார்கள். எங்குமே இஸ்லாம், எதிலுமே இஸ்லாம், நாம் தனித்துவமானவர்கள், எதிலும் எம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது, அப்படித்தான் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் எந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எமக்கு என்ற ஒரு வருடத்தை உருவாக்குவது என்று சிந்தித்தார்கள். அப்படி அவர்கள் இஸ்லாத்தின் தனித்துவத்தை அதிலும் காட்டினார்கள். அந்த பின்னணியில் பார்த்தாலும் கூட ஹிஜ்ரி வருடத்தின் வரலாறு எமக்கு தெரியாமல் இருக்கின்றது பல பேருக்கு. இந்த சந்திர வருடம் இருக்கின்றது, பிறை கணிப்பு அமைப்பிலான இந்த வருடங்களை நாம் அறிந்து வைத்திருப்பதில் என்ன பிரயோஜனம் என்று சில நேரம் நாங்கள் நினைக்கலாம். கடிதங்கள் எழுத, ஆவணங்களை தயாரிக்க, வரலாற்று சம்பவங்களை பதிவு செய்ய எமது நாடுகளிலும் தான் பல நாடுகளிலும் தான் ஆங்கில கணிப்பு தான் நாங்கள் பாவிக்கின்றோம் என்றிருந்தாலும் கூட, பாவிக்கப்படுகின்றது என்று இருந்தாலும் கூட, சந்திர வருட கணிப்பீடு எமது மார்க்கத்துடன் நேரடியாகவே தொடர்பு படுகின்றது. எமது நோன்பு, எமது பெருநாள், எமது ஹஜ்ஜி காலம், இவைகளையெல்லாம் பிறைகளை வைத்துத்தானே நாங்கள் கணிக்கின்றோம். அது மட்டுமல்ல, பெண்களின் இத்தா காலம் இருக்கின்றது 4 மாதம் 10 நாள், அதையும் பிறையை வைத்துத்தானே நாங்கள் கணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வியாபாரிகள் அவர்கள் ஜக்காத்து கொடுப்பதற்கான வருடத்தை கணிப்பிடுவதா இருந்தாலும் கூட பிறை கணிப்பை வைத்துத்தான் கணிப்பிட வேண்டும், அதுதான் முறை. பிள்ளைகளின் வயதா இருந்தாலும் கூட, ஆணோ பெண்ணோ பருவமடைவதற்கு என்று ஒரு வயதெல்லை கூட இருக்கின்றது. அந்த எல்லையை பார்ப்பதற்கு கூட சந்திர அமைப்பிலான வருட கணிப்பை தானே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பிறை அடிப்படையிலான எமது இந்த வருட கணிப்பீடு இருக்கின்றது. இதன் மாதங்கள் எம்மில் பலருக்கு தெரியாது. இதில் பிறை ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் திகதிகள் இருக்கின்றது என்பது கூட
பல பேர் அறியாமல் இருக்கின்றோம். இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பிறை அமைப்பிலான கலண்டர் பாவனை முறை பரந்த அளவில் பிரயோஜனம் அளிக்காவிட்டாலும் கூட எமது இபாதத்துகளுடன் சம்பந்தப்படுவது, அது எமது மார்க்கத்தில் உள்ளது, எமது தனித்துவத்தின் அடையாளம் என்ற அடிப்படையிலாவது அதை தெரிந்திருக்க வேண்டும். எமது முஸ்லிம்களில் பலரது நிலைமை என்ன தெரியுமா? அரபு அடிப்படையிலான இந்த சந்திர வருடத்தின் மாதங்களின் பெயர் கூட சரியாக தெரியாது. ஒரு தந்திரியை சொல்லி சொல்லுவார்கள், இந்த கந்தூரி மாதம், இந்த நோன்பு மாதம், இன்ன மாதம் என்று சில விஷயங்களை தான் சொல்லுவார்களே தவிர மாதங்களின் பெயர்களும் எமக்கு தெரியாமல் இருக்கின்றது. பிறை கலண்டர் என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு வீடு எப்படியாவது தேடி தொங்க விட்டுக் கொள்வார்கள். தொழுகை நேரத்தை பார்ப்பதற்கு மாத்திரம் தான் அதை பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். ஆங்கில அமைப்பிலான சூரிய வருடக்கணிப்பை பற்றி நாங்கள் அறிந்திருப்பதை போன்று இதையும் நாங்கள் அறிந்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். இதற்கான பிறை அமைப்பிலான கலண்டர்கள் பெரிய அளவில் பாவனைக்கு வர வேண்டும். பாடசாலைகளில் குறிப்பாக முஸ்லிம் பாடசாலையின் ஆசிரியர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு அப்பியாச புத்தகங்களிலும் அங்கும் இங்கும் எழுதும் பொழுது ஆங்கில திகதியை குறிப்பிடுவதை போன்றே அவர்களுக்கு அன்றைய சந்திர அமைப்பிலான இஸ்லாமிய வருடத்தின் மாதம் அதனுடைய பிறைகளையும் குறிப்பதற்கு அவர்களை பழக்க வேண்டும். அப்படி பழக்கினால் அது எமது பாவனைக்கு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய புதுவருடத்தின் ஆரம்பம், புதுவருடத்தின் கணிப்பு ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்துடன் சம்பந்தமானது. அதுதான் ஹிஜ்ரத் என்ற அந்த சம்பவம். ஹிஜ்ரத் இருக்கின்றதே தவக்குல், தியாகம், துணிச்சல், அர்ப்பணம், பொறுமை, இது எல்லாவற்றுக்கும் மிக அருமையான பாடம் அதிலே இருக்கின்றது. திட்டமிடுவதற்கு பாடம் இருக்கின்றது, அர்ப்பணத்துக்கு பாடம் இருக்கின்றது. அந்த ஹிஜ்ரா என்பது வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் தேவை என்பதும் பரந்த கருத்தில் விளங்க முடியுமா இருக்கின்றது. உண்மையிலேயே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை திகதியை எழுதும் பொழுதும் இந்த ஹிஜ்ரா என்ற முக்கியமான வரலாற்று சம்பவம் மக்கள் மனதில் வர வேண்டும். ஹிஜ்ரத் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். பொதுவாக பாவத்தை விட்டுவிட்டு நன்மையை நோக்கி பயணிப்பது, பிழையை விட்டுவிட்டு சரியை நோக்கி பயணிப்பது என்ற அந்த ஹிஜ்ரத்தின் ஆழமான கருத்து அடிக்கொரு முறை வர வேண்டும். அந்த சம்பவம் தான் இஸ்லாத்தின் வரலாறையே மாற்றி அமைத்தது. வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவமாக அது கருதப்படுகின்றது. அந்த ஹிஜ்ராவை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த ஹிஜ்ரத்துக்கான காரணங்கள் என்ன, அது இவ்வளவு முக்கியமாக மாறுவதற்கான காரணங்கள் என்ன, அதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன, இந்த பின்னணியிலே அந்த சம்பவங்களை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த பல பின்னணிகளிலே புதுவருடம் ஆரம்பமாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் சிந்தித்து எமது செயல்களை அமைத்துக் கொண்டு எமது இந்த புதிய வருடத்தை அர்த்தமுள்ள, பயனுள்ள, சென்ற வருடத்தை விட பிரயோஜனமுள்ள ஒரு வருடமாக மாற்றிக்கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சையிதுனா முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாமிய புது வருடம் ஒன்றின் ஆரம்பத்தில் இருக்கும் நான் புது வருட ஆரம்பத்தில் எதை பற்றி சிந்திக்க வேண்டும், எந்த அமைப்பில் எமது செயல்பாடுகளை அமைக்க நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற பின்னணியில் சில விடயங்களை பார்த்தோம். ஆரம்ப வருடத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப மாதத்தை பற்றி, அந்த மாதத்தில் இருக்கும் குறிப்பிட்ட ஒரு நாளின் சிறப்புகளை பற்றி இன்னும் சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய வருட கணிப்பீடு இருக்கின்றது, சந்திர அமைப்பிலான வருட கணிப்பீடு, அதன் முதலாவது மாதமாக முஹர்ரம் மாதம் கொள்ளப்பட்டிருக்கின்றது, அதுதான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜாஹிலியா காலத்திலிருந்து அரபிகள் பரம்பரை பரம்பரையாக வரலாறு நெடுகிலுமே வருடத்தின் ஆரம்ப மாதமாக முஹர்ரம் மாதத்தை தான் வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஹஜ் முடிந்து துல்ஹிஜ்ஜாவிலே ஹஜ்ஜுடைய அமல்கள் நடக்கும். அந்த காலத்திலிருந்தே ஹஜ்ஜுடைய அமல் இருந்தது, நீண்ட வரலாற்றை கொண்ட அமல் அது. அந்த ஹஜ் முடிந்து மக்கள் எல்லாம் ஊருக்கு திரும்பி செல்லும் பொழுது முஹர்ரம் மாதம் வந்துவிடும். ஹஜ் என்ற மகத்தான அமலை செய்துவிட்டு பாவங்களை எல்லாம் கழுவிக்கொண்டு ஒரு புதிய மனிதனாக ஊருக்கு மக்கள் செல்வதன் பின்னணியிலே அந்த வருடத்தின் ஆரம்பத்தை முஹர்ரமாக அவர்கள் அமைத்திருக்கலாம். இந்த முஹர்ரம் மாதம் புனிதமான மாதங்களில் ஒன்று. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மாதங்களின் எண்ணிக்கை 12.
பன்னிரண்டு அதிலே நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று சொல்லுகின்றான். அந்த நான்கு மாதங்களில் ஒன்றுதான் வருட ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் என்ற மாதம். இந்த முஹர்ரம் என்ற மாதத்திலே பொதுவாக நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், அஃதலு சியாமி பாத ரமதான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ரமதானுக்கு அடுத்ததாக நோன்பு பிடிப்பதற்கு மிகச்சிறந்த மாதம் இந்த முஹர்ரம் மாதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிமிலே வந்திருக்கின்ற ஹதீஸின் படிக்கு முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்க நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். இந்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கக்கூடிய ஆஷூரா என்ற தினம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம். வரலாறில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இந்த தினத்திலே நடந்திருக்கின்றது. அது போக வேறு பல முக்கியமான சம்பவங்களும் நடந்ததாக பலர் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்தது ஆதாரபூர்வமானது. அது என்னது தெரியுமா? சத்தியத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு சத்தியத்தை அழித்துவிட்டே நிற்பேன் என்றிருந்த அதிகாரம் நிறைந்த படைப்பலம் கொண்ட அயோக்கியனான அந்த ஃபிரௌன் அழிந்த அந்த சம்பவம். அந்த சம்பவம் இந்த முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் ஆண்டாகிய ஆஷூரா தினத்தில் தான் நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசத்தியத்துக்கு எதிராக போராடினார்கள். அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஆட்சியாளர்களில் ஒருவனுக்கு எதிராக போராடினார்கள். இரக்கமே இல்லாதவன், நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையானவன், கொடுமையானவனும் கூட. என்னதான் அவனிடத்தில் ஆட்சி இருந்தாலும் கூட அவனிடத்திலேயே வளர்ந்து தனி ஆளாக தனது சகோதரனை மாத்திரம் துணைக்கு வைத்து அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் போராடினார்களே, அந்த போராட்டத்தில் அல்லாஹ் கடைசியில் ஆச்சரியமான வெற்றியை கொடுத்தான். உண்மையில் மூசாவுக்கும் பனு இஸ்ராயலுக்கும் மாத்திரம் படிப்படையான ஒரு சம்பவம் அல்ல, நேரடியாக அவர்கள் பிரயோஜனம் அடைந்திருந்தாலும் கூட என்றைக்குமே உலகம் நெடுகிலும் குறிப்பாக சீர்திருத்த பணிகளிலே தஅவாவிலே ஈடுபடக்கூடியவர்கள், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக முயற்சி செய்பவர்கள் எல்லோருக்குமே என்றைக்கும் இதிலே பாடம் இருக்கின்றது. என்ன பாடம் தெரியுமா? அசத்தியமும் அநீதமும், அது என்னதான் பலமாக இருந்தாலும் என்னதான் பெரிதாக இருந்தாலும், சத்தியமும் நீதமும் அசத்தியத்துக்கு எதிரான போராட்டமும் என்னதான் பலகீனமாக ஆரம்பித்தாலும் கூட என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஆட்சி நிறைந்த அதிகாரம் நிறைந்த அந்த அநியாயமும் அசத்தியமும் அழிந்துதான் தீரும். அதுதான் அல்லாஹ்வின் தீர்ப்பு. ஃபிரௌனின் அழிவு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெற்றி, பனு இஸ்ராயலின் விமோசனம், இந்த பாடத்தை தான் எமக்கு கொடுக்கின்றது. ஆஷூரா தினத்தில் நடந்த வரலாற்று முக்கியத்துவம் என்றைக்குமே படிப்பனைகள் நிறைந்த இந்த சம்பவம் மிக முக்கியமானது. இந்த ஆஷூரா தினம் சிறப்பான தினமாக இஸ்லாமும் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. நபி அவர்கள் இந்த ஆஷூரா தினத்திலே நோன்பிருந்தார்கள், நோன்பிருக்கும்படி மக்களுக்கு சொன்னார்கள். ஆஷூரா தினத்தின் நோன்பு எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், சில அறிவிப்புகளை நாங்கள் பார்த்தால் இஸ்லாத்திலே ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஆஷூரா தினத்தில் நோன்பிருப்பதை முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட கடமையை போன்று செய்தார்கள். மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலேயே மக்காவில் வைத்தே ஆஷூராவின் நோன்பை நோட்டிருப்பதாக சில அறிவிப்புகள் எமக்கு சொல்லித் தருகின்றன. எனவே ஆஷூரா நாளாகிய முக்கியமான இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்த இந்த தினத்திலே நோன்பிருப்பது மிக முக்கியமான அமலாக இருக்கின்றது. நபி அவர்கள் இந்த ஆஷூரா தினத்தின் நோன்பை பற்றி அதை சிறப்புப்படுத்தி பல இடங்களிலே பேசியிருக்கின்றார்கள். ஒருமுறை நபி அவர்கள் சொன்னார்கள், ஆஷூரா தினத்தின் நோன்பு இருக்கின்றது, அதனால் கிடைக்கும் நன்மை எவ்வளவு பெரியது தெரியுமா? நான் நினைக்கின்றேன் கடந்த வருடத்தின் பாவங்களுக்கு எல்லாம் குற்றப்பரிகாரமாக அதுக்கு பிராயச்சித்தமாக கடந்த வருடத்தின் சின்ன பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இந்த நோன்பு இருக்கலாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். கடந்து முடிந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட காரணமாக இருக்கலாம் என்று சொன்ன அளவுக்கு ஆஷூரா நோன்பு மிக முக்கியமான ஒரு நோன்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு ஆஷூரா தினம் காலை நேரத்திலே மதீனாவில் மதீனாவிலே நபி அவர்கள் ஒரு நபி தோழரை பிடித்து மதீனாவுக்கு சூழ இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அனுப்பினார்கள். அங்கு போய் பார்க்கும்படி சொன்னார்கள். யாரெல்லாம் இன்று நோன்பை ஆரம்பித்திருக்கின்றார்களோ அவர்கள் அப்படியே நோன்பை தொடர்ந்து பிடித்து முடிக்கட்டும். யாரெல்லாம் இன்று நோன்பு இல்லாமல் காலையிலே இருக்கின்றார்களோ அவர்கள் எஞ்சிய பொழுதை நோன்பாளிகளை போன்று இருக்கட்டும் என்று ஏவும்படி நபி அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். ருபைய் பின்து முஹவ்வித் இப்னு அஃப்
சிஃப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆசூரா தினத்தில் நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தோம், எமது சிறு பிள்ளைகளையும் நாங்கள் நோன்பு வைக்க நாங்கள் தயார் பண்ணுவோம், அவர்களையும் நாங்கள் நோன்பு பிடிக்க வைப்போம். எந்த அளவுக்கு சிறு பிள்ளைகளையும் நோன்பு பிடிக்க நாங்கள் பழக்குவோம் தெரியுமா? ஆசூராவிலே நோன்பு இருந்து பகல் பொழுதாகி மாலையாகும் பொழுது அந்த சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பசி அல்லது களைப்பின் காரணமாக சாப்பாடு கேட்டு கொஞ்சம் அழத்துவங்கினால் அவர்களுக்கு நாங்கள் விளையாடுவதற்காக அவர்களது கவனத்தை திருப்புவதற்காக விளையாட்டுப் பொருட்களையும் தயார் செய்து வைப்போம். அவர்கள் பசி என்று சொல்லும் பொழுது, நோன்பு களைப்பு என்று சொல்லும் பொழுது விளையாடுவதற்காக அந்த பொம்மைகளை அந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுப்போம். அந்த அளவுக்கு சிறு பிள்ளைகளையும் கவனம் எடுத்து நாங்கள் நோன்பு பிடிக்க வைத்தோம் என்று ஆசூரா நோன்பை பற்றி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இவ்வளவு சிறப்புமிக்க நபி அவர்கள் மிகவுமே கவனம் எடுத்து பிடித்த அந்த ஆசூரா நோன்பை நாங்கள் தவறாமல் பிடிக்க வேண்டும். முக்கியமான சுன்னாவுடைய நோன்பு. நபி அவர்கள் ஆசூராவுடைய நோன்பை பிடித்துக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் மௌத்தாகுவதற்கு முந்தைய வருடம் சஹாபாக்கள் நபியிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஹர்ரம் 10 அன்று நாங்களும் நோன்பிருக்கின்றோம். அதே தினத்தை யஹூதிகளும் நசாராக்களும் கண்ணியப்படுத்துகின்றார்கள். அவர்களும் அந்த தினத்திலே நோன்பிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த தினத்தை பெரிதாக கொண்டாடுகின்றார்கள். எனவே அவர்களும் நோன்பிருக்கும் அந்த நாளையிலே நாங்கள் நோன்பிருப்பது அவர்களுக்கு ஒப்பாகுவதை போலல்லவா என்ற கருத்தில் சஹாபாக்கள் கேள்வி கேட்க, சஹாபாக்கள் விளக்கம் கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9 அன்று நான் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள். 9 பிறையிலே நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த முஹர்ரம் வருவதற்கிடையிலே நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த நபி அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் 9 அன்று நோன்பிருப்பேன் என்று சொன்னதற்கு நிறைய உலமாக்கள் சொல்லும் கருத்து என்ன தெரியுமா? 10 ஆண்டுடன் சேர்த்து 9 அன்றையும் பிடிப்பேன், 10 ஆண்டு மாத்திரம் யஹூதிகள் நோன்பிருக்கின்றார்கள், அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக 9 தினத்தையும் சேர்த்து நான் பிடிப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னதாக விளக்கம் சொல்லுகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த முஹர்ரத்திலே ஆசூரா நோன்பை நோக்கும் பொழுது 9 அன்றையும் சேர்த்து பிடித்துக் கொள்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இலங்கையிலே இந்த முறை முஹர்ரம் மாதத்துக்கான பிறை கணிப்பின் படிக்கு, பிறை ஆரம்பிக்கப்பட்டதன் கணிப்பின் படிக்கு இன்று இரவும் நாளை இரவும் நோன்பு பிடிக்க வேண்டிய நாட்கள் சனிக்கிழமை பகல் 9 பகல், ஞாயிற்றுக்கிழமை 10 நாளுடைய பகல். இந்த இரண்டு நோன்புகளையும் நாங்கள் தவறாமல் பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஆசூரா தினத்துக்கு உண்மையிலே சிறப்பு இருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்களே, யகூதிகள் நபியிடத்திலே சொன்னார்கள், ஏன் நோன்பு நோக்கின்றீர்கள் என்று கேட்க, இது ஒரு நல்ல நாள், இந்த நாளில் தான் அல்லாவின் விரோதி ஃபிரௌன் அழிந்தான், பனு இஸ்ராயல்கள் அவனது அடக்குமுறையிலிருந்து மீட்சி பெற்றார்கள், அவர்கள் தப்பினார்கள், எனவே இந்த நாளில் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம், நபி மூசாவுக்கு கிடைத்த வெற்றிக்காக நோன்பு பிடிக்கின்றோம் என்ற கருத்தில் அவர்கள் சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட மூசா விடயத்திலே நாம் தான் மிக பொருத்தமானவர்கள், மூசாவை கண்ணியப்படுத்த, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்திலே ஞாபகம் கொள்ள நாங்கள் தான் தகுதியானவர்கள். காரணம் என்ன தெரியுமா? பெரிதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிக்கொண்டு, பெரிதாக எமது யஹூதி சமார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு, பெரிதாக தௌராத்தை பின்பற்றுக் கொண்டெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்பொழுதும் அமல் செய்கின்றீர்களே, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த தௌராத்தும் இறுதி நபி ஒருவர் வருவார், அவர் இப்படிப்பட்டவர் என்று தெளிவாக சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளப்படி சொல்லி இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் அந்த யஹூதிகளை விட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஏற்று அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடி இந்த நபியுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் தான் மூசாவுக்கு மிக பொருத்தமானவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்னதான் ஆசூராவுக்கு இப்படி சிறப்புகள் இருந்தாலும் கூட ஆசூரா தின விஷயத்திலே ஆதாரம் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட பல சிறப்புகள் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆசூரா தினம் இருக்கின்றது. ஒரு புறத்தில் அல்லாஹ் அநீதத்தை அழித்து அல்லாஹ் நீதிக்கும் சத்தியத்துக்கும் வெற்றி கொடுத்த ஒரு சந்தோஷமான நாள். அந்த பின்னணியிலே அதில் நன்றிக்காக நாங்கள் எல்லோருமே நோன்பிருக்கின்றோம். மற்றபடி வரலாறிலே ஆசூரா தினத்தன்றுதான் முஹர்ரமிலே அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாகிய ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொல்லப்பட்டார்கள். வரலாறிலே தோன்றிய முஸ்லிம் உம்மாவுக்கு உள்ளேயே தோன்றிய மிக மோசமான கூட்டங்களில் ஒரு கூட்டமாகிய அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆளுல் பைத்துக்கும் மிகவுமே விசுவாசம் என்று சொல்லிக்கொண்டு இல்லாத பொல்லாத பொய்களை எல்லாம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஷியாக்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் இந்த ஆசூரா தினத்தை மிகப்பெரிய ஒரு துக்க தினமாக கொண்டாடுகின்றார்கள். ஆசூரா தினம் வந்துவிட்டால் கர்பலாவிலும் அங்குமிங்கும் கூடி மக்கள் எல்லோரும் பார்த்திருக்க கூறி ஆயுதங்களினால் தனது உடம்புகளை வெட்டிக்கொண்டு கன்னத்திலும் கழுத்திலும் தலையிலும் அடித்துக் கொண்டு உலகமே பார்த்து என்ன அநாகரிகம், என்ன மடத்தனம், என்ன மடமை என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஷியாக்கள்
இந்த நாளை துக்கத்தினமாக அனுஷ்டிக்கின்றார்கள். துக்கத்தினமாக அனுஷ்டிக்கக்கூடிய அந்த ஷியாக்களின் செயல்களின் காரணமாக கிட்டத்தட்ட இன்றைய மீடியாக்கள் இவைகளை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலமாக இஸ்லாத்துக்கே கெட்ட பெயர் வருகின்றது. இந்த ஷியாக்களின் இந்த செயலுக்கும் உண்மையான இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதுதான் உண்மை. இந்த உம்மத்துக்கு வெளியில் இருக்கும் யகூதிகளினால் கிறிஸ்தவர்களினால் என்ன ஆபத்தோ, கிட்டத்தட்ட அதைவிடவும் பயங்கரமான ஒரு கோணத்திலே முஸ்லிம் உம்மத்துக்கு ஆபத்து இருக்கின்றது, சுன்னா அகலு சுன்னாவுக்கு ஆபத்து இருக்கின்றது. இதற்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த ஷியாக்களின் காரணமாக தற்பொழுது சிரியாவிலே அநியாயக்கார ஆட்சி ஒன்றுக்கு எதிராக போராட்டம் நடக்கின்றது. அப்பாவிகள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுகின்றார்கள், ஆனாலும் அந்த ஆட்சி முடிவுக்கு வராமல் இருக்கின்றது. சிரியாவில் இருக்கக்கூடிய அநியாயக்கார அந்த ஆட்சியாளன் அவனை அப்புறப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஷியாக்கள், ஷியாக்களின் ஆதரவு அவனுக்கு கடுமையாக இருக்கின்றது. ஒரு புறத்தில் சொல்ல போனால் சிரியாவிலே நடப்பது ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையிலான போரை போன்றதுதான். அந்த அளவுக்கு அகலு சுன்னாவாதிகளை இந்த ஷியாக்கள் கண்ட இடத்திலெல்லாம் கொண்டு குவிக்கின்றார்கள், அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். ஆசூரா தின விடயத்திலே அதை துக்கத்தினமாக ஷியாக்கள் உருவாக்கிக் கொள்ள இன்னும் ஒரு கூட்டம் உருவாகினார்கள். ஷேக் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அழகாக சொல்லுகின்றார்கள், ஆசூரா தினத்தை ஒரு கூட்டம் துக்கத்தினமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் ஒரு கூட்டம் அதை பெருநாளாகவே அமைத்துக் கொண்டார்கள். அலி ரதியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே அவர்களது தீவிர ஆதரவர்களாக எல்லை மீறி ஆதரவாளர்களாக இந்த ரவாஃபிதுகள் ஷியாக்கள் உருவாகினார்கள். அந்த நேரத்திலே அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு அந்த அரசியல் ரீதியிலே எதிரிகளாக அவர்களை எதிர்ப்பவர்களாக ஒரு கூட்டம் உருவாகினார்கள். அவர்கள் அலியை குறை சொன்னார்கள், அலியுடைய கட்சிக்காரர்களை கடுமையாக விமர்சித்தார்கள். அவர்கள் தான் நவாசிபுகள் என்று அறியப்படுபவர்கள் வரலாறிலே. அந்த நவாசிபுகள் பார்த்தார்கள், ஷியாக்கள் ஆஷூரா தினத்தை ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களுடைய மரணத்தை வைத்து துக்கத்தினமாக கொண்டாடுகின்றார்களா, அதை ஒரு துக்கமானாலாக கொண்டாடுகிறார்களா, இல்லை அது ஒரு சந்தோஷமான நாள் என்று காட்ட ஷியாக்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த நவாசிபுகள் ஆஷூரா தினத்தின் சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு பல இல்லாத ஹதீஸுகளை இட்டு கட்டினார்கள். இன்று கூட எமது மக்களிலே சில பேரிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கின்றது. ஆஷூரா தினத்தன்று யாரெல்லாம் தனது குடும்பத்துக்கு தாராளமாக செலவு செய்கின்றாரோ அவருக்கு வறுமை வராதான், யார் ஆஷூரா தினத்தன்று கண்ணே சுருமா இட்டுக் கொள்ளுகின்றாரோ அவருக்கு அந்த வருடம் முழுக்க கண்ணோய் வரமாட்டாதாம், யார் ஆஷூரா தினத்தன்று குளிக்கின்றாரோ அவருக்கு அந்த வருடம் முழுக்க நோய் வரமாட்டாதாம் என்று சொல்லிக்கொண்டு ஆஷூரா தினத்தின் சிறப்பு என்று அதை ஒரு பெருநாளாக மாற்றுவதை போன்று ஷியாக்களுக்கு எதிராக அவர்கள் ஹதீஸுகளை கட்டினார்கள். ஏட்டிக்கு போட்டியாக எதிரும் புதிரிமாக செயல்படக்கூடியவர்கள் அவர்களும் பிழையை செய்ய அந்த பிழைக்கு எதிராக இவர்களும் பிழையை செய்தார்கள். இதன் பாதிப்பை இன்று கூட எமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஷியாக்கள் ஆஷூரா விடயத்தில் அளவுக்கு அதிகமாக அக்கறை எடுத்து அதை தவறாக காட்டி அதை வைத்து அவர்கள் துக்கத்தினமாக செய்ததன் காரணமாகத்தான் இன்று கூட எமது ஊர்களிலே பார்க்கலாம் ஹசன் ஹுசைன் மௌலூது என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலூது முஹர்ரம் மாதத்திலே ஓதப்படக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு சாராரும் பிழையில் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆஷூரா நோன்பை பொறுத்தவரையிலே ஒரு சில சந்தேகங்கள் பலருக்கு இருக்கின்றது, அதை பற்றி மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்ளுகின்றேன். சிலருக்கு இப்படி ஒரு சந்தேகம், எனக்கு கதா நோன்பு இருக்கின்றது, ரமதானின் கடமையான நோன்பு கதாவாக இருக்கின்றது, அந்த கதா நோன்பு இருக்கும் பொழுது இந்த ஆஷூரா நோன்பை பிடிக்க முடியுமா என்று ஒரு சந்தேகம். இன்னும் சில பேர் இப்படி செய்கின்றார்கள், கதா நோன்பு இருக்கின்றது என்றிருந்தால் அந்த கதா நோன்பை சரியாக இது போன்ற நாட்களிலே ஆஷூரா போன்ற இன்னும் முக்கியமான அரஃபா போன்ற அந்த நோன்பு சுன்னத்தான நோன்புடைய நாட்களிலே நோக்கின்றார்கள், எப்படி நியத்து வைக்கின்றார்கள் தெரியுமா? அந்த கழிந்து போன ரமதானில் கடமையான அந்த கலாமான நோன்பையும் இந்த சுன்னத்தான நோன்பையும் சேர்த்து பிடிக்கின்றோம் என்று நியத்து வைக்கின்றார்கள். இந்த ரெண்டு சாராரும் தவறான கருத்தில் தான் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே ஃபர்தான நோன்பு கதாவாகி இருந்தால் அதை தாமதிக்காமல் முடியுமான அளவுக்கு அவசரமாக கதா செய்து விட வேண்டும். அப்படித்தான் கலா செய்து கொள்ள கிடைக்கவில்லையா, பரவாயில்லை, கதாவான நோன்பு ஃபர்தான நோன்பு இருக்கும் பொழுது சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதிலே எந்த பிழையும் கிடையாது. அடுத்தது கதாவான நோன்பையும் சேர்த்து பிடிப்பதனால் இரண்டுக்கும் நன்மை கிடைக்காது. ஆஷூரா தினத்தன்று உதாரணமாக கழிந்து போன ரமதானின் கதாவான ஒரு நோன்பையும் ஆஷூரா நோன்பையும் சேர்த்து நியத்து வைப்பது நல்லதல்ல. ஒன்றில் ஃபர்தை பிடிக்க வேண்டும் அல்லது சுன்னாவை பிடிக்க வேண்டும். இப்படி சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன, அதிலே தெளிவை எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒன்று, இந்த முறை ஆஷூரா தாசுஆவுடைய நாட்கள் வார இறுதி நாட்களாகிய சனி ஞாயிறுகளில் தான் வருகின்றது. வார இறுதி நாள் என்றாலே நிறைய விருது
விருந்து வைபவங்கள் திருமண வைபவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புள்ள நாட்கள். குறிப்பாகவே பொதுவாகவே சுண்ணத்தான நோன்பு பிடித்த சிலருக்கு சந்தேகமும் சில குழப்பமும் இருக்கின்றது. குடும்பத்திலே அல்லது நண்பர்களுடைய வீடுகளிலே விருந்து உபசாரங்கள், குறிப்பாக கல்யாண விருந்துகள் வலிமாக்கள் நடக்கின்றன. அதற்கு சொல்லுகின்றார்கள், நான் நோன்பு இருக்கும் பொழுது, குறிப்பாக சுண்ணத்தான நோன்பு இருக்கும் பொழுது விருந்துகளுக்கு சொல்லப்பட்டால் நான் என்ன செய்வது என்று தடுமாடுபவர்களும் சந்தேகத்திலே இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் அதை அழகாக சொல்லி இருக்கின்றார்கள், உங்களில் யாராவது ஒருவரை ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதற்கு அவர் பதில் அளிக்கவும், அந்த விருந்துக்கு செல்லவும். அப்படி சென்றவர் விருந்து வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் ஆனால் நோம்பாளி அன்று நோன்பு பிடித்திருக்கின்றார் என்றிருந்தால் அவர்களுக்காக அவர் துவா செய்துவிட்டு திரும்பி வரவும், அவர்களுக்காக துவா செய்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு திரும்பி வரவும். அவர் நோம்பாளி அல்லாமா இருந்தால் அவர் சாப்பிடவும் என்று சொன்னார்கள். எனவே இப்படி கல்யாண வீட்டு விருந்துகளுக்கு நான் சுண்ணத்தான நோன்பு இருக்கும் பொழுது சொல்லப்பட்டால் அதற்காக நாம் அதிலே எப்படி நடக்க வேண்டும் என்றிருந்தால் அந்த அழைப்பை மதித்து நாங்கள் செல்ல வேண்டும். பொதுவாகவே விருந்து போன்றவைகளுக்கு அழைக்கப்பட்டால் விருந்து கொடுப்பவர் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட எனது அழைப்பை இவர் மதிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார். எனது வீட்டுக்கு இவர் வர வேண்டும், எனது அழைப்பை இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அவர் மதிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார். நோன்பு அல்லாத காலங்களில் கூட சில பேர் சாப்பாடுகளுக்கு சொல்லப்பட எனக்கு வர வசதி இல்லை, இப்படித்தான் ஒரு நியாயமான காரணம் என்று சொல்லிவிட்டால் எந்த பகையும் வராதே. விருந்து போடுபவர் எந்த விதத்திலும் இவரை குற்றமாக நினைக்க மாட்டார். எனவே விருந்து விடயத்திலே அந்த அழைப்பை கண்ணியப்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், விருந்து கலைக்கப்பட்டால் நோன்போ நோன்பில்லையோ நீங்கள் செல்லுங்கள், நோன்பா இருந்தால் அவர்களுக்கு துவா கேட்டுவிட்டு திரும்பி வாருங்கள், உங்களது நியாயத்தை சொல்லுங்கள், நான் நோன்பு இருக்கின்றேன் அதனால் தான் சாப்பிடவில்லை என்று சொல்லுங்கள். இஸ்லாத்தை இன்னும் பார்த்து பாருங்கள், நோன்பாளியாக இருந்தாலும் கூட சாப்பிடாத நிலையில் இருந்தாலும் கூட சமூகத்தில் ஒரு ஒற்றுமை சகோதரத்துவத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு பேணுகின்றது தெரியுமா? உனது சகோதரன் அழைத்தால் செல்ல வேண்டும், சென்று அவருக்காக துவாவாவது நீ கேட்டுவிட்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றது. அப்படித்தான் விருந்து போடுபவர் அவருக்கு மனம் பொறுக்கவில்லை அல்லது இவர் சாப்பிடாமல் இருப்பது அவருக்கு கடுமையான கவலை என்று தோன்றுகின்றது, இவர் சாப்பிட்டால் தான் அவர் திருப்திப்படுவார் என்று விளங்கினால் அந்த நேரத்தில் சுண்ணத்தான நோன்பை விடுவது பரவாயில்லை, அதில் குற்றம் கிடையாது. சுண்ணத்தான நோன்பை பொதுவாகவே விடலாம், அதில் பிழையல்ல. அதிலும் குறிப்பாக அடுத்த சகோதரனின் சந்தோஷத்துக்காக அதை விடுவது பிழையல்ல. ஆனால் ஆரம்பத்திலேயே விட்டுவிட வேண்டிய கட்டாயம் இல்லை. விருந்துக்கு நாங்கள் அழைப்பை ஏற்று அங்கு சென்று அவர்களிடத்தில் காரணத்தை சொல்லி அவர்களுக்காக துவா கேட்டு எனக்கும் சந்தோஷம்தான், நோன்பின் காரணமாகத்தான் சாப்பிட முடியாமல் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிவிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த அமைப்பிலே சுண்ணத்தான நோன்பு காலங்களில் விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டால் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறையை நபி அவர்கள் அழகாக காட்டி தந்திருக்கின்றார்கள். வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக, எமக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை பற்றிய தெளிவை தருவானாக, அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை முழுமையாக பின்பற்றும் பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது தாய் தந்தையர்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்றார்களோ, இன்னல்களுக்கு ஆளாகின்றார்களோ, அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு விடுவையும் விமோசனத்தையும் கொடுப்பாயாக. வா ஆகிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.